ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபுல் லா காலேஜோட டீட்டெயில், அதில் வந்து எப்படி வந்து அட்மிஷன் வாங்குறது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அது என்ன வகையான லா காலேஜ், என்ன விதமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு லா படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பார்க்குற மூலியமாக உங்களை பற்றி லா காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல், ஓகேவா? ஸோ இது இந்தியாவில் வேரியஸ் சிட்டிஸில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது திருச்சியில் மட்டுமே இந்த நேஷனல் லா ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து நம்ம அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்ல போகிற காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நேஷனல் லா ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கட்டாயம் ஹாஸ்டலில் மட்டுமே தங்கி படிக்க முடியும். நீங்கள் திருச்சியே இருந்தாலும் இந்த ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்க அந்த நேஷனல் லா ஸ்கூல் ஹாஸ்டலில் மட்டும்தான் தங்கி படிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா அங்கே நேஷனல் லா ஸ்கூலில் இருக்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிளாட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லாமல் இந்தியாவில் இருக்க எந்த இடத்துக்கு போகணுனாலும் ஒரு பெரிய லா இன்ஸ்டிடியூஷனை படிக்கணும்னா அதில் பாஸ் பண்ணிங்கன்னா போகலாம். திருச்சியில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு பேரில் இருக்கிறது, அதனால் கொஞ்சம் நல்ல ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் திருச்சியில் இருக்க நேஷனல் லா ஸ்கூலில் படிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-2.5 lakhs பர் இயருக்கு வந்து வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோயல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்குது. இதோட பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வர ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இதில் வந்து எல்லாமே ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹானர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பேசிக்காக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. நம்ம 12th மட்டும் பாஸ் பண்ணி ஒரு ஹை மார்க் எடுத்தால் மட்டுமே இந்த மாதிரி ஒரு காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா BA LLB, BBA LLB, BCA LLB, BCOM LLB இப்படிங்கிற மாதிரி வேரியர்ஸ் கோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு 80,000 அப்படிங்கிறது வரும். இதுவே உங்கள் கம்யூனிட்டி பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40-50,000 உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வரும். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சீட்டு வேகன்சியை பொறுத்து. ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும். சீட்டு வேகன்சி இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்டல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிறது இங்கே வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட TNDAL யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் சிட்டிஸில் வந்து இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், சேலம், நாமக்கல் இப்படிங்கிற மாதிரி 15 சிட்டிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காலேஜஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டறை பெரும்புதூர், அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு காலேஜில் மட்டும் 3 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே போல் சென்னை புதுப்பாக்கமில் இருக்க காலேஜில் 5 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா காலேஜ்லேயுமே வந்து 2 கோர்ஸுமே வந்து அவைபிளாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா பர் இயருக்கு ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடித்த பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 12th வந்து 12th குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தால் மட்டுமே வந்து போதும். இங்கே வழங்கப்படுற எல்லா கோர்ஸுமே வந்து BA LLB அப்படிங்கிற பேரில் மட்டுமே வழங்கப்படும். ஹானர்ஸில் இருக்க மாதிரி இதில் மற்றபடி BCA BCOM இப்படிங்க மாதிரி எந்த விதமான கோர்ஸும் கிடையாது. அதே போல் ஒரு சில காலேஜஸில் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் இருக்குது, ஒரு சில காலேஜில் எல்லாமே இருக்குது. இது காலேஜை பொறுத்து வந்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து எவ்வளோ வரும்னா பர் இயருக்கே 2,000 உங்களுக்கு எக்ஸஸ் ஆகாது. அதாவது ஒரு செமஸ்டருக்கு ஒரு 750-500 இப்படி தான் வந்து வாங்குவாங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க இல்லை வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீஸும் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவீங்க, இன்னொரு செமஸ்டர் ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டாமையும் இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே கவர்மெண்ட் லா காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காலேஜில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக மார்க் அதிக கட் ஆஃப் இருந்தால் மட்டுமே இந்த காலேஜில் கட்டாயம் சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்பவே வந்து டிமாண்ட் ஆகிருக்க காரணம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட TNDALU அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க ப்ரைவேட் காலேஜஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் நம்ம யூனிவர்சிட்டி கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சு. பட் இப்போ புதுசாக வந்து 7 ஓப்பன் பண்ண மூலியமாக மொத்தமாக 9 ப்ரைவேட் லா காலேஜஸ்
அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க வேரியஸ் சிட்டிஸில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக போகிற கோட்டாவும் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது டொனேஷன் மேபி வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம், பட் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போயிட்டு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் 60-80,000 வரும். திண்டிவனமில் இருக்க ஒரு காலேஜில் மட்டும் 65,000 வாங்கினாங்க ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த வருஷம் மேபி அவங்களும் அதிகமாக்கலாம். மற்ற ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 80,000+ நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதா இருக்கும். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் மார்க் ரொம்ப வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு தேவைப்படுற அளவுக்கு இதுக்கு மார்க் அப்படிங்கிறது தேவைப்படாது, குறைவான அளவு மார்க் எடுத்தால் கூட கிடைக்கலாம். இதுக்குன்னு ரொம்ப குறைவாக எடுக்கக்கூடாது, ஒரு ஆவரேஜாக மார்க் எடுத்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேரியஸ் சிட்டிஸில் இருக்க வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்டு ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கவுண்ட்டே இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்டு காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பெரும்பாலான காலேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹானர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீம் யூனிவர்சிட்டி, அவங்களுக்கான சிலபஸ் அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிசி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாட்ட பர்மிஷன் வாங்கி தான் காலேஜ் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பிளஸ் டூ மார்க் வச்சு மட்டுமே வந்து போகலாம். இதுலேயும் ஒரு சில காலேஜ் பார்த்தீங்கன்னா கிளாட் எக்ஸாம் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சும் அட்மிஷன் எடுக்கிற காலேஜஸ் வந்து இருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான காலேஜ் மட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் டொனேஷன் அப்படிங்கிறது நம்ம லேட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேம் கொஞ்சம் வெல் எஸ்டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் டொனேஷன் கேட்கறது கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பட் நம்ம முன்னாடியே போய்ட்டு சேரும்போது டொனேஷன் இல்லாமல் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கவங்க போய்ட்டு இந்த மாதிரி ஒரு காலேஜஸ்லேருந்து படிப்பாங்க. தமிழ்நாட்டில் மூலம் முடுக்கலாம் இந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இந்த காலேஜில் வந்து நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் எடுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு மேனேஜ்மெண்ட்டு காண்டாக்ட் பண்ணி நேரடியாக காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs அபோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. ஓகேவா? மேபி ஒரு சில காலேஜில் ஒரு 1.80-1.60 கிட்ட இருக்கலாம், பட் ஃபீஸ் அப்படிங்கிறது மற்ற எல்லா காலேஜை கம்பேர் பண்ணும்போது நேஷனல் லா ஸ்கூலுக்கு ஈக்குவலான ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு லா காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இதை விட்டுட்டு வெளியே போயிட்டு வேறு எந்த காலேஜும் இல்லை. அதர் ஸ்டேட் போயிட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே வகையான காலேஜஸ் தான் இருக்கும். பட் அதர் காலேஜில் அதர் ஸ்டேட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்ரூவ்டு கிடையாது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நேரடியாக சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம லா கோர்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக மட்டும்தான் படிக்க முடியும். பட் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க, அது டோட்டலி இல்லீகல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க ஃபுல் லா காலேஜஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் எந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு சில பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் ரொம்பவே வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னா நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதி லா ஸ்கூலுக்கு வந்து போகலாம். என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டீம் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகலாம். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கீங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜ் வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நிறைய டீட்டெயில் அப்படிங்கிறது லா காலேஜ் பற்றியும் லா காலேஜ் கவுன்சிலிங் பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதையும் நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜ் பற்றி டீட்டெயில் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.